ஹலோ மக்களே, எஸ் நான் நிறைய இன்டர்வியூ பண்ணி நீங்க எல்லாருமே என்ன பார்த்திருப்பீங்க வேரியஸ் சேனல்ஸ்ல. அதே மாதிரி வந்து பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருப்பேன், இன்டர்வியூ பண்ணியிருப்பேன், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் இன்டர்வியூ வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் நான் ரிவ்யூ பண்ண போறேன் முதல் தடவையாகியே. இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, பட் இருந்தாலும் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ இனி என்னோட அக்கௌண்ட் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் நான் யாரும் ஒரு 2-3 நாள் போடலாம், என்னை மன்னித்து விடுங்கள் ப்ளீஸ். ஏன்னா நான் கண்டிப்பாக போட்டுறேன், பட் ஏதாவது பண்ணலாம் மன்னிச்சிருங்க, ஓகேவா? அண்ட் எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துட்டு நானும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த முறை வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் பிக் பாஸ் சீசன் 8 என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் கிடையாது, ஜெய் சேதுபதி வராரு அப்படிங்கிறது தான். அண்ட் ஐ திங்க் அவர் ரொம்பவே அழகாக பண்ணார், அழகாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு, நிறைய பேர் நல்லா பேசினார், நிறைய விஷயங்கள் போட்டு வாங்கினார் அப்படிலாம் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீக்கெண்டில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் லிஸ்ட்குள்ளே போனோம் வச்சுக்கோங்களேன், அது எனக்கு எப்படி இருக்குன்னா, திருப்பி நம்ம ஒரு விஜய் டிவி சீரியல் பார்க்க போகிறோமாப்பா அப்படின்னு இருந்தது. அது ஏன் எனக்கு என்னன்னா, 18 பேர்ல ஆல்மோஸ்ட் 11 பேர் வந்து விஜய் டிவியை சார்ந்தவர்கள். எஸ் நம்ம வந்து பார்த்து பழகிய ஒரு முகங்கள். ஸோ அவங்க திருப்பி உள்ள போகும்போது நம்மளுக்கே வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிதான் இருக்கு. ஏன்னா சீசன் 7 வரைக்கும் நம்ம பார்த்த முகங்கள் எல்லாமே நிறைய நம்ம தெரியாத முகங்களா இருக்கும், இல்லை தெரிஞ்ச முகங்கள் நம்ம வந்து பார்க்காம ரொம்ப வருஷமா இருந்தவங்க அந்த மாதிரி இருந்து, அண்ட் அவங்க வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ரிவ்யூ பண்ணவங்க இருக்காங்க, அண்டு வந்து இதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தவங்க அவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இனி நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.